ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனால் நோய், சர்க்கரை ஒழுங்கா ஜீர்ணமாக உள்ள போனா சர்க்கரை மற்றும் சர்க்கரை சம்பந்தப்பட்ட நோய்கள், கால்சியம் அயோடின் சோடியம் ஒழுங்கா ஜீர்ணமாக உள்ள போனா தைராய்டு மற்றும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பல நோய்கள். அடுத்து கொழுப்பு ஒழுங்கா ஜீர்ணமாகாம உள்ள போனா என்ன நோய், என்ன பலகாரம் தேங்காய் கொழுப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அதுல மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே இருக்கு. கடுகு கொடுத்தா கடுகு என்ன, கல்லை கொடுத்தா கல்லை என்ன, சூரியகாந்தி இலை கொடுத்தா சூரியகாந்தி என்ன, இப்படி எதை கொடுத்தாலும் என்னங்கிறாங்களா, எல்லாத்துலயும் எண்ணெய் இருக்கு, எல்லாத்துலயும் கொழுப்பு இருக்கு. நம்ம சாப்பிடுற கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள் ஒழுங்கா ஜீரணமான நல்ல கொழுப்பு, ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா கெட்ட கொழுப்பு. நல்ல கொழுப்புக்கு குட் கொலஸ்ட்ரால் பேரு, கெட்ட கொழுப்புக்கு பேட் கொலஸ்ட்ரால் பேரு. சொன்னவங்களுக்கெல்லாம் புரியுதுங்களா, உங்களுக்கெல்லாம் புரியக்கூடாதுன்னு பேரை மாத்தி வச்சிருக்காங்க, HDL LDL சொல்லுவாங்க, கேட்டா ஒண்ணு புரியுது, கேட்டா பயமா இருக்கும். HDL என்ன, ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், LDL னா லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன். கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு அவ்வளவுதான், ஒழுங்கா சாப்பிட்டா நல்ல கொழுப்புங்க HDL, ஒழுங்கா ஜீர்ணமாகாம சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு LDL. இந்த கெட்ட கொழுப்பு உள்ள போய் அங்கங்க கட்டி கட்டியா வந்துச்சுன்னா இதுக்கு பேரு கொழுப்பு கட்டி. கெட்ட கொழுப்பு இருதயத்துல போய் அடிச்சதுன்னா ஹார்ட் பிளாக், ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க இல்லையா, ஹார்ட்ல அப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க உங்களுக்கு நாலு இடத்துல கொழுப்பு கட்டி இருக்குது அடைச்சிருக்கு சொல்லுவாங்களா, ஏன் கெட்ட கொழுப்பு உள்ள போய் அடைச்சிருக்கு அவ்வளவுதான். இதே அந்த கெட்ட கொழுப்பு ரத்த நாளங்கள்ல போய் அடைச்சதுன்னா பிபி அதிகமாகும். பிபி அதிகமாகிறதுக்கு மூணு காரணம் பார்த்தோமா, இது நாலாவது காரணம். உங்க வீட்டு பைப்ல தண்ணி வருது, ஒரு வேலை வச்சு பாதி பைப் அடைச்சிருங்க குழாய, தண்ணி பிரஷர் அதிகமாகுமா, ஏன் பிரஷர் அதிகமாகுது, ஒரு ஏரியாவில் தண்ணி வரும் பொழுது ஏரியாவை கம்மி பண்ணா பிரஷர் அதிகமாகும், இதான் காரணம். அப்ப ரத்த நாளங்கள்ல ரத்தம் ஓடிட்டு இருக்கு, இந்த கொழுப்பு கட்டி அங்கங்க போய் அடைஞ்சு என்ன ஆகும், இறுதியில் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பிபி அதிகம் பண்ணுமா. அப்ப பாருங்க ஒழுங்கா ஜீரணமாக கொழுப்பு உள்ள போனா என்ன பல நோய் வருது, கொழுப்பு கட்டி வருது, இறுதியில் அடைப்படுது, பிபி அதிகமாகும். இப்போ ஒரு கொழுப்பு கட்டி வந்துச்சு, என்ன பண்றீங்க, ஸ்கேன் பண்ணி பாக்குறீங்க, பார்த்து டாக்டர் சொல்றாரு கொழுப்பு கட்டி இருக்கு, ஆபரேஷன் பண்ணி எடுத்துடலாம், ஆபரேஷன் பண்றாங்களா. நான் கேக்குறேன், இருக்கிற கொழுப்பு கட்டி ஆபரேஷன் பண்ணி எடுத்துடுறீங்களே, மறுபடியும் கொழுப்பு கட்டி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றீங்க, இனிமேல் டாக்டர் சொல்லி கொடுத்தாரா எப்படி சாப்பிட்டா HDL உருவாகும் சொல்லி கொடுத்தாரா, அதுக்கு பொதுவா இனிமேல் கொழுப்பே சாப்பிடாதீங்க சொல்லிடுவாரு. இருந்து அடைப்பு இருக்கு நாலு இடத்துல, என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி காமிப்பாங்க, பாத்துக்கீங்களா, ஒரு ஸ்கெச் பென்சில் எடுத்து திருக்கு திருக்கி பாருங்க நாலு இடத்துல கொழுப்பு இருக்கு. என்ன சார் பண்ணணும், பைபாஸ் பக்கமா போய் பைபாஸ் சர்ஜரி பண்ணிடலாம், இல்ல பலூன் விட்டு ஏஞ்சியோ பண்ணிடலாம், இப்படி நிறைய டெக்னிக் இருக்கு இல்லைங்களா, ஏகப்பட்ட மிஷின் இருக்கு, இப்போ விதவிதமா வந்துருச்சு, அந்த குட்டி கொழுப்பு வெளியெடுக்கிறதுக்கு அவ்வளவு டெக்னிக், அதுக்கு எவ்வளவோ செலவு. சரி ஓகே, இருக்கிற நாலு குட்டி கொழுப்பை செலவு பண்ணி எடுத்தாச்சு, டாக்டர் சொல்லி கொடுத்தாரா இனிமேல் எப்படி சாப்பிட்டா நல்ல கொழுப்பு உருவாகும்னு, கிடையாது. அதுக்கு என்ன பண்றாரு, இனிமேல் கொழுப்பு சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரா, தேங்காய் பக்கம் தலை வச்சு படுத்துடாதீங்க, என்ன பண்ணதான் சாப்பிட சொல்றாங்களா, நிறைய பேர் கொழுப்பு சாப்பிடாம இருக்கீங்களா, யாரெல்லாம் கொழுப்பு சாப்பிடாம இருக்கீங்களோ உங்களுக்கு கூடி சீக்கிரம் மிகப்பெரிய நோய் வரப்போகுது. கொழுப்பு சாப்பிடாம இருந்தா நோய், கொழுப்பு உடம்புக்கு நல்லதுங்க, கொழுப்பு எவ்வளவு நல்லதாக பண்ணி தெரியுமா, நிறைய பேர் கொழுப்பு சாப்பிடாம இருக்கீங்களே, கை தேய்ச்சி பாருங்க ஒரு என்ன பசு மாதிரி வருதா, முகத்து தேய்ச்சி பாருங்க என்ன பசு வருதா, என்ன என்ன கொழுப்பு, கொழுப்பு சாப்பிடாம இருந்தா இந்த தோலுக்கு எப்படி என்ன பசு கிடைக்கும், தோல் எவ்வளவு பெரிய ஏரியா, அத்தனை ஏரியாலையும் அந்த எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் என்ன பண்ணுது, கொழுப்பு என்ன பண்ணுது, தோலை சன்லைட்ல இருந்து காப்பாத்துது, கிருமிகள் இருந்து காப்பாத்துது,
ஒரு கிருமி நம்ம தோல் வழியா போய் தொட்டிச்சு வச்சுக்கல, எண்ணெய் இல்லையா, அதுல போட உடனே காத்து வரைக்கும் செத்து போயிருங்க. எந்த கிருமியும் அட்டாக் பண்ணாம தோலை காப்பாத்துறது கொழுப்பு. கொழுப்பு சாப்பிடாம இருந்தா தோல் எந்த பசி இருக்காதா, என்னாகும், ஸ்கின் டிசீஸ் வரும், சோரியாசிஸ் வரும், எக்ஸிமா, தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் இருக்கு. அப்ப கொழுப்பு உடம்பு நல்லா கேட்டதா, அதை விடுங்க. ரத்தத்தில் உள்ள 80% கொழுப்பை லிவர் எடுத்து பித்த நீரா மாத்தி பித்தமையில ஸ்டோர் பண்ணுது. பார்த்தோமா, பைரா மாத்தி கால்பிளேட்டர் ஸ்டோர் பண்ணுதா. இட்லி தோசை பொங்கல் சாப்பிடும் பொழுது வயிற்றுல ஒரு உணவு உழுந்தா அதை ஜீரணம் பண்றது கொழுப்பு நீர், அது பித்த நீருங்க. பித்த நீர் சொல்ற பை சொல்ற அது கொழுப்பு, அவ்வளவுதான். பித்தப்பையில கல்லு வந்து சொல்றாங்கல்ல, பித்தப்பையில யாருக்கும் கல்லு வரவே வராதுங்க. பித்தப்பையில பித்த நீர்னு கொழுப்பு இருக்கு இல்லையா, பை அது ஸ்டாக்ல வச்சிருக்கா. லிவர் 100 ml கொடுத்து வச்சுக்கல பித்த நீரை, கால்பிளேட் என்ன தெரியுமா, 1 ml கன்வெர்ட் பண்ணி அப்படி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோ. எதுக்கு, அது குட்டியா இருக்கு, நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க, எப்ப தேவைப்படுதோ லிக்விட் பண்ணி அமைச்சு வைக்கும். இந்த கம்ப்ரஸ் பண்ணி வச்ச பைல் இருக்கு பித்த நீர், அதை லிக்விட் பண்றதுக்கு கால்பிளேட் தெரியாம போச்சுன்னா அதுக்கு பேர் பித்த பயிர் கல்லு. அது கல் இல்ல, பித்த நீர் கட்டியாயிடுச்சு. ஏன் கட்டியாச்சு, இதே காரணம் தான். இந்த 5 காரணம் இல்ல பிரச்சனை, அதை நீர்த்த வச்சு வெளியிருப்பதுக்கு ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போச்சு இல்லாம போச்சுன்னு இருந்தா அதை நீர் வைக்க முடியாதா, அப்ப கல் கல்லிமாறுமா. பித்தப்பையில கல்லுங்கிறது கொழுப்பு, கெட்ட கொழுப்பு அடைச்சிருக்கான். அவ்வளவுதாங்க, ஜீர்ண கொழுப்பு ஒழுங்கா ஆகலைன்னா பித்தப்பையில கல் வரும். அப்புறம் பித்த நீர் சுரக்க முடியாதா, வயிற்று சாப்பாடு சாப்பாடு ஜீர்ணமாகாதா, அல்சர், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், அஜீர்ண கோளாறு. ஏங்கிறது வயிற்றுல யாருக்காவது ஒழுங்கா ஜீர்ணமாலைன்னா அது காரணம் கொழுப்பு, உடம்புல கெட்ட கொழுப்பு இருக்குன்னு அர்த்தம். பித்தப்பை சுரக்கலன்னு அர்த்தம், பித்த நீர் சுரக்கலன்னு அர்த்தம். சொல்லுங்க பாருங்க, கொழுப்புக்கு எவ்வளவு வேலை தெரியுமா உடம்புல, அதை விடுங்க. உடம்புல 2 செல்லு ஒண்ணு சேராது. எத்தனை கோடி செல் இருக்கு, பக்கம் பக்கமா இருக்கல, 2 செல் ஒண்ணு சேராதுங்க. 2 செல்லுக்கும் நடுவுல கொழுப்பு லேயர் இருக்குங்க. அப்போ உடம்புல எத்தனை கோடி செல் இருக்குன்னா எத்தனை கோடி கொழுப்பு இருக்கும். அப்ப உடம்பு கொழுப்பு நல்லதா கெட்டதா, முடியிறது நகை வரைக்கும் உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் ஒவ்வொரு செகண்டும் கொழுப்பு தேவைப்படுதுங்க. அப்போ கொழுப்பு உடம்புக்கு அத்தியாவசியம் தானே, அவசியம் தானே, மிக முக்கியமானது தானே. அப்படிப்பட்ட கொழுப்பை உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் அவசியமா தேவைப்படுற அத்தியாவசியமான உயிரை காப்பாத்துற, ஜீர்ணம் பண்ற, தோலை காப்பாத்துற அப்படிப்பட்ட கொழுப்பை சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்களே அவங்களுக்கு எல்லாம் என்ன கொழுப்பு இருக்கு. கொழுப்பு உடம்புக்கு நல்லது, கரை நல்லதுன்னு விளக்கம் பண்ணுவாங்க. கரை மட்டும் இல்ல, கொழுப்பும் நல்லதுதான். கொழுப்பு சாப்பிடாம எல்லாமே இருக்கு. அந்த காலத்துல யாரும் தேங்காய் பழம் என்ன பண்ணுறதா சாப்பிட்டு இருந்தாங்க, யாருக்கு நோயெல்லாம் வரல. இப்பதான் புதுசெல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா தேங்காய் சாப்பிடாதீங்க கொழுப்பு இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் ரூம் போட்டு 4 நாளைக்கு சிரிச்சுட்டு வருவேன். காமெடியான விஷயம். கோயில்ல தேங்காய் பழம் கொடுக்குறாங்கல்ல பிரசாதம் சொல்லி, அவங்க எல்லாம் லூசா அறிவு இல்ல, அவங்களுக்கு எல்லாம் கெட்ட பொருள்ல பிரசாதம் கொடுத்துருவாங்களா, எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க அது எவ்வளவு நல்ல பொருள். தேங்காய் ஒரு மனிதனுக்கான அத்தியாவசிய பொருள், அவசியமான பொருள், மருந்து. யாருக்காவது பூச்சி கடி இருந்துச்சுன்னா தேல் பாம்பு பல்லி எதாவது கடிச்சு வச்சுக்கல, ஒரு பச்சை தேங்காய் வாயில போட்டு கடிச்சு சாப்பிடுங்க, பிரஷர் காணாம போயிருங்க. ஆன்டிபயோட்டிக் அது விஷத்தை எடுக்கிறதுங்க தேங்காய், அதுக்கு நோய் உண்டுக்கணும். அந்த காலத்துல யாருக்காவது நோய் வந்தா தேங்காய் பாலுல பனங்கருப்பட்டி கலந்து கொடுப்பாங்க. எல்லாரும் தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, அந்த காலத்து பழக்கமே இருந்தான். நோய் வந்தா ஒரே மருந்துங்க, அது மருந்து தேங்காய் பாலை பழனி குடிச்சு விட்டு அவ்வளோ எல்லாமே குடும்பாங்க. அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு தான் யாருக்காவது நோய் வந்திருக்கா, இனிமேல் சாப்பிடாதீங்க ஒரு வாரத்துக்கு, ஒரு வாரம் தேங்காய் பாலில் பனங்கருப்பட்டி கலந்து மட்டும் குடிச்சுக்கிட்டே இருந்தா டயட்டு எப்பேற்பட்ட நோய் குணமாயிருங்க, சேலஞ்சிங்க அவ்வளோ குணமாயிருக்கும். அவ்வளோ அவ்வளோ அருமையான மருந்து.
தேங்காய் பாலுங்கிறதுக்காக நம்ம உடம்பு தேவை அத்தியாவசிய பொருள். ஒரு மனிதனோட வயசும் தென்னை மரத்தோட வயசும் ஒன்னா இருக்குங்க. நம்ம ஒரு 120 வயசு வாழ்வோமா, தென்னை மரம் வயசு தான். ஒரு ஆராய்ச்சி ஒருத்தர் பண்ணிருக்கிறாரு, எந்த ஒரு உயிர் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கோ அதே வயசு உயிரோடு இருக்கிற ஒரு செடி கொடி மரத்தில் இருக்கிற ஒரு பொருளை சாப்பிட்டா அதுக்கு எல்லாமே குணமாதிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கும் பொழுது மனிதனுக்கும் தேங்காய் மரத்துக்கு மட்டும்தான் ஒரே வயசு, அதனால தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை கொடுத்துருக்காங்க. இன்னொரு கண்டுபிடிப்பு, நிலத்திலிருந்து எவ்வளவு தூரம் ஹைட்ல ஒரு பொருள் நமக்கு சாப்பிடக்கூடிய பொருளா இருக்கோ அது நல்ல பொருள் நினைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தேங்காய் தாங்க ஒரு மனிதனுக்கான மருந்து. ஒருத்தருக்கு எந்த நோய் இருந்தாலும் தேங்காய் பால் சாப்பிட்டா சரியா போயிருங்க. அதனாலதான் அந்த காலத்துல யாராவது தாத்தா பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க, டாக்டர் வந்து பார்த்துட்டு மருந்து மாத்திரை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க, கடைசியில் முடியாது. டாக்டர் சொல்லுவாரு, நான் என் லெவலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நீ முடியல, உயிர் கண்டிப்பாக போயிடும், தந்தி கொடுத்துருக்கேன் அப்படின்னு போயிடுவார். ஃபேமிலி எதுவும் பண்ணுவாங்க, கிராமத்தில் ஒரு தாத்தா பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருந்து மருந்து மாத்திரை குணப்படுத்த முடியாது, டாக்டர் சொல்லிட்டு போயிட்டா பேரனோ பேத்தியோ கூப்பிட்டு தேங்காய் பாலை கொடுத்து நீ கொண்டே ஊத்துமான்னு சொல்லுவாங்களாம். இவர் படுத்திருப்பாரு, இந்த பேத்தி பேரை வந்து வாயில தேங்காய் பால் ஊத்துனோடனே இந்த பேரனை பேத்தியை பார்த்த சந்தோஷத்துல தேங்காய் பால் உள்ள போனேன் தெரியுமா, தேங்காய் பால் மட்டும்தான் உள்ள போன உடனே சீரணமாயி எல்லா உறுப்புக்கும் மருந்தா செயல்படுங்க, உயிர் காப்பாத்திரும். அவர் எந்திரிச்சு உட்கார்ந்துருவாரு. இப்படி உயிர் போற ஒரு பேஷண்ட காப்பாத்துறதுக்காக கொடுக்க வேண்ட மருந்து தான் தேங்காய் பால். இது அந்த காலம். இந்த காலத்துல நம்ம வீட்டுல தாத்தா பாட்டி எடுத்துட்டு இருந்தா சரி சரி போக போகுது சீக்கிரம் அனுப்பிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு மாட்டுப்பால பேரம்பேத்திக்கையில கொடுத்து ஊத்து சொல்லிடுவாங்க. இந்த மாட்டுப்பால் உள்ள போனோம்னு சிக்கிட்டு செத்து போயிடுவாங்க. இனிமேல் உங்க வீட்டுல தாத்தா பாட்டி உயிருக்கு போறான்னு சொல்லா மாட்டுப்பால பால் கொடுத்து கொலை பண்ணாதீங்க, தேங்காய் பால் கொடுத்து பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. எந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்க, அப்புறம் தங்கா என்னாச்சு அப்படிங்கிறப்பாங்க. ஆனா ஒரு பெரிய சிக்கல் இருக்கு, சொத்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சொத்து விட்டதே வேணும்னா மாட்டுப்பாலத்துக்கு முடிச்சிருங்க, ஆள் வேணும்னா தேங்காய் பால் கொடுக்க விருப்பம். எல்லாம் யோசிச்சாங்க, இன்னைக்கு போறோம் முதல்ல மாட்டுப்பால் தாண்டி இது தெரியாம ரொம்ப நாள் காப்பாத்திட்டு. தேங்காய் பால் அற்புதமான மருந்துங்க. தேங்காய் சமைக்கும் பொழுது கெட்டு போகுது, சமைக்க தெரியல சாப்பிட தெரியல. தேங்காய் கொதிக்க வச்சா கெட்ட கொழுப்பு, பச்சை சாப்பிட்டு கொடுப்புங்க. இந்த சாம்பார்ல போட்டு கொதிக்கிறது கொதி கொதி கொதிக்குது இல்ல, அப்ப கெட்ட கொழுப்பா மாறிடுது. தேங்காய் கொதிக்க கூடாது. எல்லா சமையலும் முடிச்சுட்டு குழம்பு ரசம் எது எது செஞ்சாலும் பொரியல் கூட்டு எது செஞ்சாலும் கடைசியா தேங்காய் மட்டும் என்ன தெரியுமா, கடைசியா தேங்காவை பூ எடுத்து அப்படி தூய் விடலாம். தேங்காவை சூடு பண்ண கூடாது, சூடு பண்ணா கெட்ட கொழுப்பு. சொதியும் செய்வாங்க பார்த்தீங்களா திருநெல்வேலி பக்கத்துல எல்லாம், அதுக்கு சொதி அருமையான உணவுங்க. தேங்காவை பூ எடுப்பாங்க. நான் தேங்காய் பால் தேங்காய் பால் சொல்றேன்ல, பல பேர் தப்பா குடிச்சுக்குவாங்க. இந்த ரோட்டு ஓரத்தில் விற்பாங்க இந்தியாவில எல்லாம் தேங்காய் பால் சொல்லிட்டு, அந்த தேங்காய் பால் இல்லை, ஏலக்காய் முந்திரில போட்டு சொட சொட வித்துருப்பாங்க தேங்காய் பால். அது யாரும் இன்னமும் தப்பு தப்பா வித்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த தேங்காய் பால் இல்லை, தேங்காய் பால்னா தேங்காய் பூ எடுக்கணும். தேங்காய் பூன்னு இருக்கு, தேங்காய் பூலேயே பூ வரும், அதை பத்தி பேசல பாருங்க. எப்படி எல்லாம் புரியல, தப்பு தப்பா பண்ணிடுறாங்க. தேங்காய் பூன்னு இருக்கு உள்ள வரும், அது இல்ல, தேங்காவை திருகணும். பொரியலுக்கு போடுற மாதிரி தேங்காவை பூ எடுத்து நிறைய எடுத்து கையில போட்டு அமுக்கடா பால் வரும், லேசா தண்ணி ஊத்துறது நல்லா பால் வரும். அந்த பாலை மட்டும் நல்லா புளிஞ்சு ஒரு டம்ளர், இந்த புளிஞ்ச தேங்காய் இல்லையா அதை நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கீங்க. நான் சொல்றது மருந்துக்காக சொல்றேன். அந்த பால் மட்டும் எடுத்து ஒரு டம்ளர் எடுத்து யாருக்காவது நோய் இருந்தா ஆசையா கொடுத்து பாருங்க, அதை ஸ்டப்பி சப்பி சாப்பிட சொல்லுங்க, எப்பேற்பட்ட நோய் குணமாயிருங்க. அதுக்காக வயசு பசங்கெல்லாம் உட்காந்துட்டு யூத்தா இருக்கிறவங்களாம் உட்காந்துட்டு தேங்காய் பழம் கஷ்டப்பட்ட இடத்துல சாப்பிட கூடாது, தேங்காய் வாயில போட்டு நல்லா மட்டும் முடிக்கிறது அவ்வளவுதான். நான் சொல்றது நோயாளிகளுக்கு, எமர்ஜென்சி இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு அல்சருக்கு அருமையான மருந்துங்க. தேங்காய் பால் தான் அல்சருக்கான அற்புதமான மருந்து, அதை மட்டும் சாப்பிட்டா போதும். எப்ப பசிக்கிறோம் அப்ப தேங்காய் பால் சாப்பிடணும். நாம என்ன பண்ணுவோம், எப்ப பசிக்குதோ பிஸ்கெட்டை சாப்பிடுவோம், பிஸ்கெட் சாப்பிட நோய் பெருசா இருக்கும். தேங்காய் நல்லது, சாப்பிட தெரியல சமைக்க தெரியல, இந்த பிரச்சனை. இந்த சொதி பாருங்க,
தேங்காய் பூ எடுத்து பால் எடுத்து கொதிக்க வைக்க மாட்டாங்க, லேசா சூடு பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் தடவுவாங்க, அவ்வளவுதான். அருமையா இருக்குங்க இந்த இடியாப்பம் தேங்காய் பால் சொல்றாங்க இல்லைங்களா, அருமையா வருதுங்க. அப்பெல்லாம் இட்லிக்கு தேங்காய் பால் தான் போட்டுருவாங்க, இப்பதான் லேட்டஸ்டா இடமும் எல்லாம் வந்துட்டு வந்து புரிய மாட்டேங்குது. சட்டினி தேங்காய் நல்லதுங்க, அதனால தேங்காய் எல்லாரும் சாப்பிடணும், அருமையான உணவு. எல்லாரும் தேங்காவில் ஒதுக்காதீங்க, சமைக்க தெரியல சாப்பிட தெரியல, புரிஞ்சு வச்சா. இனி எப்படி சாப்பிட்டா தேங்காவை நல்லபடியா ஜீரணம் பண்றது சொல்லி கொடுக்க போறோம், தைரியமா சாப்பிடலாம். அடுத்தது இந்த எண்ணெய் பலகாரம் செஞ்சுக்காதேன்னு சொல்றாங்க, அதுவும் ஒரு காமெடியான விஷயங்க. ஒரு சில ஹோட்டல்ல எழுதி வச்சிருப்பாங்க, இங்கு கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெயில் தான் சமையல் பண்ணியிருக்கிறோம், பெருமையா. அந்த ஹோட்டல சாப்பிடாதீங்க, உயிர் போயிடும். ஒரு எண்ணெயில எப்ப கொழுப்பு எடுத்துருந்தீங்களோ அது குப்பை. எதுக்கு என்ன பலகாரம் தேங்காய் சேர்க்கிறோம், உடம்பு கொழுப்பு வேணுங்க, சொன்ன பத்தி எவ்வளவு கொழுப்பு தேவைங்கிறதுக்கு. ஒரு எண்ணெயில கொழுப்பு எடுத்துட்டா அது எண்ணெயே இல்லை, கொழுப்புக்காக தான் எண்ணெயே சேர்த்துக்கிறது உடம்புக்கு. இதுல ஃபேஷனா வேற டிவியில் விளம்பரம் வருது, வனஸ்பதி ரீஃபைண்ட் ஆயில், கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய், அல்லது எல்லாமே குப்பை குப்பை விளம்பரம் பண்றாங்க. இந்த வனஸ்பதி எல்லாம் சேர்த்துக்கவே கூடாதுங்க. எண்ணெய 200 டிகிரிக்கு 4 முறை சூடு பண்ணி கிடைக்கிறதா இந்த வனஸ்பதி ரீஃபைண்ட் ஆயிடலாம். சூடு பண்ண என்ன தெரியுமா, ஒண்ணும் இருக்க போயிடும், குப்பை ஆயிடுது. எண்ணெய்னா ஒரிஜினல் நன்னெல்லைங்க, அதுலதான் அவ்வளவு சத்து இருக்குது. அப்ப என்ன பலகாரம் சாப்பிடலாம், தப்பு இல்ல. பிரச்சனை சமைக்க தெரியல சாப்பிட தெரியல. ஒரிஜினல் நல்ல எண்ணெயில தான் கொழுப்பு, நிறைய நல்ல கொழுப்பு இருக்கு, கால்சியம் நல்ல கால்சியம் இருக்குங்க. மருந்து கடையில் இருக்குது இல்லையா, நல்ல எண்ணெய், எதுவுமே நல்ல எண்ணெய் கிடையவே கிடையாது. தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, செக்கு எண்ணெய் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரிஜினல் எண்ணெய் அதை நாக்கில் வச்சு பாருங்க, டேஸ்ட் தெரியும். இப்ப கடையில் இருக்கிற எந்த எண்ணெயும் உண்மையிலே சொல்றேன், நல்ல எண்ணெய் கிடையவே கிடையாது, வேஸ்ட், எல்லாம் குப்பை. எந்தெந்த நாட்டில் வந்து வேஸ்ட் ஆயில் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் கலந்து நல்ல வாசலாக இருக்காங்க, அவ்வளோ ஃப்ளேவர். இந்தியாவில் இருக்கிற 5வது கிளாஸில் ஒரிஜினல் நல்ல எண்ணெய் தான் சொல்றாங்க, சொந்தமாக ஆட்டி கொடுத்துட்டுருக்குறோம், அதை எப்படி சொல்லி கொடுக்குறாங்க நீங்களே பண்ணிக்கலாம். ஒரிஜினல் நல்ல எண்ணெய் எப்படின்னா, எல் எண்ணெய், கருப்பு எள் இருக்கு இல்லைங்களா, அது கடையில் போய் எள்ளு வாங்கணும், கருப்பு எள், கல் எடுக்கணும். கடையில் வாங்கும் பொழுது எண்ணெய்க்காக அரைக்கிறதுக்காக கேட்டு வாங்கணும், நிறைய குவாலிட்டி இருக்கு. கருப்பு எள்ளு வாங்கிட்டு வந்து அதுல இருக்கிற கல்லு குப்பையில எடுக்கணும், வெயில்ல 2 காய வைக்கணும். அதுக்கப்புறம் 20 கிலோ எள்ளு, எள்ளுக்கு 1 கிலோ பனை கருப்பட்டி சேர்த்திக்கணும், சேர்த்திக்கணும், அவ்வளவு கலக்க வேண்டாம், கையில எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். எள்ளு ஆட்டாங்கல்ல, எண்ணெய் ஆட்டாங்கல்ல, அந்த மிஷினுக்கு போகணும், எங்க கிடைக்கும் பல பேருக்கு தெரியாது. சிம்பிள் டெக்னிக், மாவு அரிசி கோதுமை எல்லாம் அரைக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் கேளுங்க எங்க அரைக்கிறாங்கன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. வேற யாருக்கு தெரியும், அவங்க கூட தான் தெரியும், எல்லா நாட்டிலும் எல்லா ஊர்லயும் இருக்கும், நமக்கு தெரியும், என்ன தெரியும், பார்த்தது இல்லை. இந்த மாவு அரைக்கிறாங்க இல்லையா, அவங்க எண்ணெய் அரைக்கிற மிஷின் வச்சிருப்பாங்க, எண்ணெய் அரைக்கிற மிஷினை மட்டும் வெளியே காட்ட மாட்டாங்க, உள்ள ஒழிச்சு வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா, நீங்க கொடுக்கும் பொழுது எண்ணெய் அரைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் 2 லிட்டர் 1 லிட்டர் திருடுவாங்க, அதெல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க, அங்க உள்ள போக கூடாதுப்பாங்க, வெளியே நின்றுப்பாங்க, நாங்க அரசு வரப்பாங்க. 20 கிலோ கருப்பு எள், 1 கிலோ பனங்கருப்பட்டி, 40 கிலோ கருப்பு எல்லாம் இருந்தா 2 கிலோ பனங்கருப்பு, இந்த காம்பினேஷன். நீங்க 5 கிலோ எல்லாம் வாங்கிட்டு போகாதீங்க, 5 கிலோ 6 கிலோ வாங்கிட்டு போனா அந்த மிஷினை மட்டும், மிஷின் எங்கிருக்குனே தெரியாது, மிஷின் அவ்வளவு பெரிய மிஷினா இருக்கும், 5 கிலோ எங்க போறது தெரியாது, ஆட்டம் தேவைப்படுறாங்க. மிஷினை பொறுத்து 20, 30, 50 கிலோ இருக்கும். நீங்க கேட்டுக்க, 2 நாள் காய வச்சு கல் எடுத்து பனங்கருப்பட்டி சேர்த்து கொண்டு போய் கொடுங்க, ஒண்ணு இல்லைங்க கொடுங்க, அவ்வளவு பக்கத்துல நின்று பாருங்க, அந்த மிஷின்ல அந்த எல்லையும் பனங்கருப்பட்டி போடுவாங்க, 1/2 மணி நேரம் டைம்ங்க, அத்தனையும் ஆட்டி கீழே வந்துரு, புண்ணாக்கு தனியா போயிரு, எண்ணெய் தனியா வரும், கண்ணுக்கு முன்னால கொஞ்சம் கருப்பா இருக்கும், ஏன் கருப்பு, கருப்பு இல்ல, கருப்பு தோன்றும் இல்லையா, கருப்பா இருக்கும். வீட்டுல எடுத்துட்டு வந்து 1 நாள் வெயில்ல காய வைக்கணும், அந்த கருப்பா இருக்கிற கசடெல்லாம் அடங்கிடும், பியூர் எண்ணெய் கிடைக்குங்க,
அதை வேற டப்பால ஊத்திட்டு கடைசி கருப்பு இருக்கு இல்லையா அதை மட்டும் கீழே குப்பையில போட்டுருவேன். அந்த எள்ளு எண்ணெய்க்குள்ள பனங்கள் பெட்டி வெள்ளத்தை ஒரு துண்டு போட்டு வச்சீங்கன்னா 6 மாசம் 1 வருஷத்துக்கு கெட்டே போகாதுங்க, அது கரையும் கரையாது அப்படியே இருக்கும். அவ்வளவு இந்த மாதிரி என்ன செஞ்சு பனங்கள் பெட்டி எள்ளு பனங்கள் பெட்டி இல்லைன்னா அச்சு உள்ள உரண்டை உள்ள ஏதாவது உள்ள போட்டு வைக்கணும். இந்த மாதிரி எள்ளு தயாரிச்சிங்கன்னா நீ கடையில் வாங்குறீங்கல்ல 1 லிட்டர் 150 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு இருக்கு இல்லையா, நீங்க செஞ்சா 100 ரூபாய்க்கு கிடைக்குங்க. கடையில் விற்கிறவங்க ரேட்டு கம்மி குவாலிட்டி ஜாஸ்தி, அதுலதான் அதை 200 டிகிரி சூடு பண்ணல சூப்பர் எண்ணெய்ங்க, சூப்பர் கொழுப்பு, சூப்பர் கால்சியம், அதை மட்டும் சாப்பிட்டு பாருங்க எல்லா நோயும் குணமாகும். இதே மலேசியாவில் 2 வருஷத்துக்கு முன்னால் வரும்பொழுது ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு சின்ன பாட்டில் கொடுத்தாரு, இருக்கு பிள்ளை போடுற பாட்டிலுங்க, அதுல ஒரு ஆயில் இருந்துச்சு, இது வித்துட்டுறாரு 70 வெள்ளி 100 வெள்ளின்னு. அது என்ன சொன்னாரு, என் உலகத்துல எந்த நோய் இருந்தாலும் சரி இதை இனிப்புல இருந்து டெய்லி 1 சொட்டு நார்மல விட்டு பாருங்க நோய் குணமாகுதுன்னாரு. பல பேர் யூஸ் பண்றது குணமாச்சுங்க. இது வந்து பேசினாரு சப்ளை ஆகிட்டு இருக்கு, வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. எங்களை தனியா வந்து சொன்னாரு, சார் இது என்ன தெரியுமா, ஒரிஜினல் இல்லைங்க. அவ்வளவுதான் பாருங்க, ஒரிஜினல் இல்லைன்னு இந்த டப்பாக்கு 70 வெள்ளி இந்தியாவில் 1 லிட்டர் 100 ரூபா 80 ரூபாய் செய்யலாங்க. இவ்வளோ காஸ்ட் மிஞ்சி மிஞ்சுனா 120 ரூபா இதுக்கு மேலே கிடையாது. யோசிச்சு பாருங்க எவ்வளோ லிட்டரு, அத்தனை எத்தனை எழுதி இருக்கலாம். நான் வந்து நினைச்சேன்னா கோடீஸ்வரர் ஆயிடுங்க, அதை கொண்டு வந்து வித்துட்டு போனால் போதும். ஒரிஜினல் நல்ல எண்ணெய் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதுங்க, உடம்புல எல்லா கால்சியம் உடல் விட்டமின் எல்லாம் கிடைச்சிருங்க. சின்ன வயசுல கிராமத்தில் தாத்தா பண்ணிட்டு இல்லைங்களா, சின்ன குழந்தைய தோற்றுவாங்க வந்துருக்கீங்களா, காலை எழுந்துச்சுன்னா பாட்டி அந்த குழந்தைக்கு காலங்காத்தால ஒரு ஸ்பூன்ல நல்லெண்ணெய் எடுத்து வாயை ஊத்துவாங்க, குடி குடி பாத்துக்கீங்களா நல்லெண்ணெய். அப்ப யாரெல்லாம் ஓடி தப்பிச்சீங்களோ இப்ப மூட்டு வழி மலரோடு உட்கார்ந்துருக்கீங்க, அப்ப ஒழுங்கா குடிச்சுதான் வந்திருக்காரு. ஒரிஜினல் எள்ளெண்ணெய் நீங்க தயாரிங்க. ஆனா எல்லாரும் என்ன கேக்குறாங்க, சார் இவ்வளவு சொல்றீங்களே நீங்களே தயாரிச்சு கொடுத்துருக்கேன்னு. நான் மறுபடியும் சொல்றேன், நான் எந்த பொருளும் விற்கிறதா இல்ல, முடிவு பண்ணிட்டேன். என்ன தெரியுங்களா ஆரம்பத்தில் பண்ணுங்க, எல்லாரும் கேட்குறீங்களா, யோசிச்சு பாருங்க. நான் இப்ப எல்லெண்ணெய் கம்பெனி ஆரம்பிச்சேன், இன்டர்நேஷனல் ஏற்பட்ட டிமாண்ட், நான் சொன்ன போது வாங்குவீங்க இல்லைன்னு சொல்லல, என்னோட வேலை அது கிடையாது, எஜுகேட் பண்றதுதான் வேலை. இப்ப முதல்ல ஆரம்பிப்பேன் கம்பெனி, என்ன ஆகும், ஒரு நாளைக்கு ஒரு 100 லிட்டர் எடுப்பேன், ஆனா டிமாண்ட் 200 லிட்டர் போகும், என்ன பண்ணுவேன், கலக்கு முடிஞ்சு நாளைக்கு மட்டும் ஆரம்பிச்சுக்கலாம். நான் பாட்டுக்கு ஆரம்பிச்சுட்டு சொல்ல கம்பெனி சேல்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன், நான் மிஞ்சி மிஞ்சி போன எவ்வளவு வருஷம் இருப்பேன், மிஞ்சி மிஞ்சி போன 200 ரூபா 300 ரூபா நான் செஞ்சு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, யாரோ வந்து கலந்து வந்துட்டு இருப்பாங்க, அப்புறம் என்ன ஆகும், உலகத்தில் கெட்டு போயிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சு போச்சா, நீங்க செய்ய வேண்டாங்க, உங்க வீட்டுல லேபர் இருப்பாங்க இல்லையா, சர்வன்ட் சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, என்ன சிம்பிள் விஷயங்க, பாக்கிறதுக்கு பெரிய விஷயமா இருக்கும், நீங்க ஒரு தான் செஞ்சு பாருங்க, இதுவே பழக்கம் தான், ரெண்டு தான் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா பழகிருங்க. சூடு பண்ணா அப்படியே இல்லை, சமையல் நார்மலா சமையல் பயன்படுத்திக்கலாம், வீட்டுல எள்ளெண்ணெய் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த எண்ணெயும் பயன்படுத்த கூடாதுங்க. அதாவது எள்ளெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது ஆலிவ் எண்ணெய், கடுகெண்ணெய், கடலை எண்ணெய் எல்லாம் நல்லதுதான், பட் புரிஞ்சுக்கங்க நீங்க செஞ்சா மட்டும்தான் நல்லது, அவ்வளவுதான். கடையில் எல்லாமே பேர் மட்டும்தான், உள்ள ஒண்ணும் கிடையாது. கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் கிராமத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா, தேங்காய் வாடி கீத்து கீத்தா போட்டு வெயில காய வச்சு கொண்டே கொடுத்து அரைச்சு அந்த ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, அப்படி இருக்குங்க. ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய், ஒரிஜினல் கல்லெண்ணெய் சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு நோய் குணமாக எல்லாமே மருத்துவம் இருக்குங்க. ஆனா ஒரிஜினல் கிடைக்கிறது இல்ல. அப்போ என்ன பலகாரம், தேங்காய் உடம்புக்கு நல்லது,
அதை சமைக்கிற முறையும் சாப்பிடுற முறையும் தான் பிரச்சனையே தவிர வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடுகு சாப்பிடலாம் நல்லது. நான் இது வரைக்கும் செஞ்சு பார்த்துருக்கேன். இல்ல கடுகு வந்து நார்த் இந்தியாவில் கிடைக்குது, சவுத் இந்தியா கிடைக்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு விஷயம் தெரியும். நான் என்ன ஆட்டி பார்த்தாங்க தெரியல, என்ன பண்ணலாம் தெரியல. ஒண்ணு இல்லைங்க, எதா இருந்தாலும் ஊர்ல இருந்து தாத்தா பாட்டி கிட்ட போய் உட்காருங்க, விஷயம் கிடைக்குங்க. வேற யார்ட்டையும் உட்கார், அவங்க தான் சயின்டிஸ்ட் எல்லாமே. என்ன சாப்பிடணும்னு சொல்றீங்க, ஆனா சூடு கட்டி சாப்பிடக்கூடாதுன்னா எள்ளு எண்ணெய் எப்படி? எண்ணெயும் தேங்காவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சமைக்க தெரியல, சாப்பிட தெரியல. இப்ப என்ன பண்ண போறோம், யாருக்காவது கொழுப்பு பிரச்சனை இருக்கா பாருங்க. கொழுப்புல எவ்வளவு பிரச்சனை பாருங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கொழுப்பு ஒண்ணு ஒழுங்கா சீரணம்னா கொழுப்பு பிரச்சனை, அது இல்ல. எல்டிஎல் எச்டிஎலுக்கும் அதான் பிரச்சனை, கொழுப்பு கட்டிக்கும் அதான் பிரச்சனை. பிபி அதிகமா இருக்கா, இறுதி அழைப்புக்கா இருந்தா, கார்பரேட்டர் ஸ்டோனுக்கு இருந்தா, வயிற்று ஜீரணம், அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எல்லாத்துக்கும் அதான் காரணம். பாருங்க, ஒரே ஒரு பொருள் தப்பா உள்ள போனனால எத்தனை நோய் இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஸ்கின் டிசீஸ் வந்தா ஸ்கின் டாக்டர் போறோம், பித்தப்பையில கல் வந்தா வேற டாக்டர், வயிற்று நோய் வந்தா வயிற்று டாக்டர் வச்சுக்கோமா, இது தப்பு தானே. எல்லா நோயும் ஒரே சிகிச்சை தானே. அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறோம், சர்க்கரையை எப்படி ஒழுங்கா சாப்பிட்டா சர்க்கரை நோயை குணப்படுத்துறது, கால்சியம் அயன் சோடியம் எப்படி ஒழுங்கா சாப்பிட்டா தைராய்டு குணப்படுத்துறது, கொழுப்பை எப்படி ஒழுங்கா சாப்பிட்டு எச்டிஎல்லா மாத்திரதுன்னு டெக்னிக் கத்துக்கிட்டா இது சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாயிருமா? இனி நீங்க தாராளமா சாப்பிடலாம், என்ன வேணாலும். சில பேர் வீட்டுக்கு வந்தா விருந்தாளியா வந்தாங்கன்னா பஜ்ஜி சொல்லுவீங்களா? அவங்க கேட்காம சுட்டுருவீங்க, அவர் உட்காந்துருப்பாங்க, திடீர் பஜ்ஜி வைப்பீங்க, ஏங்க பஜ்ஜி எதுக்குங்க சுட்டீங்க, எனக்கு கொழுப்பு இருக்குங்க, டாக்டர் சாப்பிட வேண்டாம் சொல்லியிருக்காருங்க, என்ன பண்ணாலும் சாப்பிடறதே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னங்க உங்களை நம்பி நான் பாட்டு பஜ்ஜி சுட்டேங்க, ஒன்னே ஒன்று சொல்றீங்க ப்ளீஸ்ன்னு கேட்பாங்களா? என்ன பண்ணுவீங்க, சரி சரி ஒன்னே ஒன்று சாப்பிட்றேன் உங்களுக்காக அப்படின்ட்டு அந்த பஜ்ஜி எடுப்பீங்க, கையில போட்டு புளிவீங்களா என்ன இருக்குன்னு, பஜ்ஜி என்ன ஆகும், பொச்சி மாதிரி ஆகும். அப்புறம் பேப்பர் எடுத்து தட்டுவீங்க, தட்டு தட்டு தட்டி அந்த பேப்பர்ல என்னென்ன எடுக்கலாம், பஜ்ஜி சப்பாத்தி மாதிரி ஆகும். அதை சாப்பிட வேண்டியது. நான் கேட்கிறேன், ஒரு குட்டி பஜ்ஜி என்ன பாவம் வந்துச்சு, இவ்வளவு பொழுது கொடுத்துருங்க அந்த பஜ்ஜியை. பிரச்சனை பஜ்ஜியில இல்ல, எண்ணெயில இல்ல, நமக்கு சாப்பிட தெரியலங்கிறக்காக அதை அவ்வளவு கொடுக்கப்படுத்தணும். இப்ப நாம எப்படி சாப்பிட்டா எண்ணெய் பலகாரத்துல இருக்கிற எண்ணெயை நல்ல கொழுப்பா பார்த்துட்டு கத்துக்கு போறோமா? இனிமேல் எந்த வீட்லயாவது போய் யாராவது பஜ்ஜி கொடுத்தாங்கன்னா பஜ்ஜி எடுத்து புளிங்க. ஒருவேளை எண்ணெய் வரலன்னா அலோ எண்ணெய் கம்மியா இருக்கு, ஒரு டம்ளர்ல வாங்கி கொண்டு தான் சாப்பிடுங்க, எண்ணெய் உடம்புக்கு நல்லது. எப்ப ஒரு எண்ணெயில கொழுப்பு எடுக்கிறீங்களோ அது குப்பை. அதே மாதிரி எப்ப ஒரு பொருள்ல சுகர் எடுக்கிறோமோ அதுவும் குப்பை. சுகர் ஃப்ரீ சுகர் ஃப்ரீ நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கீங்களே, அது ஒரு உலகமாக காமெடிங்க, காமெடியும் காமெடி உலகமாக காமெடி. சொல்லுவாங்க சுகர் ஃப்ரீ சாப்பிடுங்க, ஏன் அதுல சுகர் இருக்காதுன்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், முடிந்த நகை வரைக்கும் உடம்புல எல்லா செல்லுக்கும் சுகர் தானே சாப்பாடு. ஒவ்வொரு செல்லுக்குள்ளே சுகர் இருந்து உள்ள போனாதான உயிரோடு இருக்கு. மனிதனோட உயிரே சுகர் தாங்க, உயிர் சக்தி சுகர். அதை எடுத்துட்டா சொல்லுவாங்க சுகர் ஃப்ரீ வாங்கி சாப்பிடுங்க, அதுல சுகரே இருக்காதுன்னு சொல்றாங்க. ஏன் சொல்லுவாங்க, சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்றாங்களா? நான் கேட்கிறேன், ஒண்ணுமே ஆகாது, அப்புறம் ஏன் சாப்பிடணும்? சாப்பிட்டா ஏதாவது சாப்பிட்டா ஏதாவது ஆகணும். சுகர் ஃப்ரீ சாப்பிட்டா என்ன தெரியுமா, சுகர் ஃப்ரீ சாப்பிட்டா அப்படியே உள்ளவே மூத்தமா போயிடும், ஒண்ணுமே ஆகாது. அப்புறம் காசு கொடுத்து சாப்பிடணும், எதுக்கு இட்லி தோசை பொங்கல் புரோட்டாலும் மூணு நேரம் சாப்பிடுறோம்? நமது உடம்புக்கு குளுக்கோஸ் வேணுங்கிறதுக்காக தான் சாப்பிடுறோம். எப்போ ஒரு பொருள்ல குளுக்கோஸ்ங்கிறது எடுத்துட்டோமோ அது குப்பை, எண்ணெயில கொழுப்பு எடுத்துட்டா குப்பை. இப்போ இந்த சுகர் ஃப்ரீ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஜாலியா போச்சு எல்லா வியாபாரிகளுக்கும். எதை பார்த்தாலும் சரி சுகர் ஃப்ரீ பேஸ்ட்,
சுகர் ஃப்ரீ ஷாம்பு, சுகர் ஃப்ரீ சட்டி, அதுலயே இருந்து சுகர் ஃப்ரீ வேண்டியது இருக்கு. இப்ப ஆரம்பிச்சாங்க எல்லாத்துலயும் சுகர் ஃப்ரீ. ஒரு பொருளை சுகர் ஃப்ரீ அதை வாங்கி போட்டு வேண்டியது. இப்ப வந்து சுகர் ஃப்ரீ கொண்டாட்டி, சுகர் ஃப்ரீ புருஷன், ஜாதக மாதிரி சுகர் இருக்கா அதனால வாங்கிப்பாங்க. சுகர் ஃப்ரீ கொண்டாட்டி வேணும் கேட்டு வாங்குறாங்க. பல பேர் போன் பண்றாங்க, ஏங்க எனக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்க அவர் சுகர் இருக்காம கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா? சுகர் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இப்போ எந்த ஒரு பொருள் வித்தாலும் அதுல சுகர் ஃப்ரீ எழுதிட்டா சேல்ஸ் ஆகுதுங்க. அதை விடுங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் கருவாடு விற்கிறாரு, ஒரு வயசானவர் சைக்கிள்ல, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் வித்துட்டு இருக்காரு. முதல்ல கருவாடு கருவாடு வித்துட்டு இருந்தாரு, திடீர்னு என்ன தெரியல சுகர் ஃப்ரீ கருவாடு, சுகர் ஃப்ரீ சேம சேல்ஸ், கருவாடு என்ன சுகர் ஃப்ரீ இருக்கு சொல்ல வேண்டியதுதான். யாரும் நடக்குதுல்ல, சுகர் ஃப்ரீங்கிறதே ஒரு காமெடி. இதுல ஊருக்கு எல்லா ஊர்லயும் சுகர் ஃப்ரீ எழுத வேண்டியது புரிஞ்சுக்கங்க. சுகர் சுகர்ங்கிற நோயே காமெடி, இதுல சுகர் ஃப்ரீங்கிறது மகா காமெடி. எந்த சயின்டிஸ்டா டாக்டர் என்பது பேச சொல்லுங்க, சுகர் ஃப்ரீ என்ன இருக்கு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். யாரும் நம்மள தலையில உலக வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன சொன்னாலும் கேட்கறோம், எங்கே புரிய மாட்டேங்குது. குளுக்கோஸ்ங்கிறது உடம்புடைய சொத்துங்க. உங்களுக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு, நகை எவ்வளவு வச்சிருக்கீங்க, வீடு வச்சிருக்கீங்க, என்ன பதவி, அதெல்லாம் உடம்புக்கு தேவையில்லை, அதெல்லாம் வெளி உலகத்துக்கு. உடம்பு பொறுத்த வரைக்கும் குளுக்கோஸ் தான் சொத்து, கிளைகோஜ் தான் சொத்து. யாருடைய உடம்புல நிறைய கிளைகோஜ் வச்சிருக்கீங்களோ சொத்து நிறைய வச்சிருக்கீங்க. நைட்டு 10 மணிக்கு பைபாஸ்ல ஹைவேஸ்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, புண்ணு போய் விழுந்தீங்க, யாருமே பார்க்கல. காலையில 10 மணிக்கு யாராவது பார்த்தா உங்க உயிரை காப்பாத்தலாங்க. ஏன் தெரியுமா, கால் உடஞ்சிருச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கல, கால் உடஞ்சிருச்சுல, எல்லா செல்லுக்கு என்ன வேணும், குளுக்கோஸ் வேணும், ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் எப்படி கிடைக்கும், மூக்குடியே உள்ள போயிருவா, குளுக்கோஸ் எப்படி கிடைக்கும், ஏற்கனவே ஸ்டாக் இருந்தாதான் கிடைக்கும். உங்களுக்கு உயிர் போற மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பொழுது உங்க உடம்புல இருந்த கிளைகோஜ் தான் காப்பாற்றும். எத்தனை கிளைகோஜ் இருக்கோ அவ்வளவு மணி நேரம் கழிச்சு உயிர் போகும். உயிரே கிளைகோஜ் இருந்தாங்க, அதுவே சக்கரை தான். அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா காமெடியா இல்லையா? இதே யாரெல்லாம் சுகர் பேஷண்ட் இருக்கீங்களோ, சுகர் ஃப்ரீ சாப்பிட்டு சாப்பிட்டு சுகர் ஃப்ரீயாவே இருக்கிறீங்களோ, என்ன தெரியுமா, உடம்புல கிளைகோஜனே இருக்காதா? ஆஸ்பத்திரிக்கு முன்னால ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உள்ள போறதுல உயிர் போயிடும். சர்க்கரை ஒழுங்கா ஜீரணம் ஆகலன்னா சர்க்கரையும் சர்க்கரை சம்பந்தப்பட்ட 50 வகையான நோய்களும் கொழுப்பு கட்டி இருதய அடைப்பு பிரச்சனை வருது அச்சீர்ந்த போனாரு, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், தோல் சம்பந்தப்பட்ட ஸ்கின் டிசீஸ், சோரியாசிஸ், எக்ஸிமா, பல்லு, எல்லா நோய்க்கும் காரணம் கொழுப்பு ஒழுங்கா ஜீரணமாக ஆகுது. 150 நோய் கிளம்பிச்சாச்சா? 150 நோய் என்ன காரணம், சர்க்கரை, கால்சியம், கொழுப்பு, மூணு தாங்க நேச்சர். இது மூணு ஒழுங்கா ஜீரணமாக உள்ள போனாலே 150 நோய். அப்போ யோசிச்சு பாருங்க, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனான்னு சொன்ன பாத்தீங்களா, எத்தனை பொருள் இருக்கு, எல்லாத்தையும் பத்தி பார்க்க முடியாது. சில லாஜிக்கா புரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். வைட்டமின் ஏ ஒழுங்கா ஜீரணமாகாம உள்ள போனா என்ன நோய் வரும், கண்ணு சம்பந்தப்பட்ட நோய் வரும். வைட்டமின் கே ஒழுங்கா ஜீரணமாக உள்ள போனா என்ன வரும், ரத்தம் உறையாது. நமக்கு காயம் வளர்த்த உறையும் இல்ல, சில பேருக்கு உறையாதுங்க, கேட்டு பாருங்க. அவங்க எப்பவுமே ஊசி வச்சிருப்பாங்க, திடீர்னு அடிபட்டுச்சுன்னா ஊசி போட்டா தான் உறையும், அதுக்கு ஒரு ஊசி போடணும். அப்போ வைட்டமின் கே குவாலிட்டி கம்மியா இருக்கு, அது சரி பண்ண சரியா போயிடும். வைட்டமின் பி ஒழுங்கா ஜீரணமாக உள்ள போனா மசில் சம்பந்தப்பட்ட நோய் வரும். ஏன், மசில்கள் சாப்பிடுற உணவு வைட்டமின் பி. இப்படி ரத்தத்துல ஒவ்வொரு பொருள் இருக்கு, ஒவ்வொரு பொருளும் கெட்டு போன நோய் தானே. இது மறுபடியும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க புரிஞ்சுக்கங்க. ரத்தத்தில்
ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா நோய். அஞ்சுல ஒண்ணு பார்த்தோமா, ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போனா எல்லா ஊருக்கும் நோய் வருமா? ஒரு குறிப்பிட்ட நோய் வருமா? எல்லா ஊருக்கும் தான் நோய் வரும். இப்ப மூட்டு வந்து வலிக்குது, மூட்டு வலி என்பது மூட்டு சம்பந்தப்பட்ட நோய் இல்லை, ரத்தத்தில் வைட்டமின் ஏதோ கெட்டு போச்சுன்னு அர்த்தமா? ஒரு சிம்பிளா சொல்றாங்க, ஒரு வீடு பத்திக்கிட்டு எரியுது, பெரிய பங்களா வீடு, எல்லா ஜன்னல் கதவு எல்லாம் அடைச்சு வச்சிருக்கு, உள்ள புதுகூடு தீ பிடிச்சி எரியுது, நீங்க வெளியே நிக்கிறீங்க, ஒரு ஜன்னல் லேசா திறந்துருக்கு, அது வழியா புகை வருது, நீங்க பாக்குறீங்க, ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறீங்க, மூணாம் நம்பர் ஜன்னலில் புகை என்பது வருகிறது எழுதுறீங்க, இது கரெக்ட் தான், ஆனா தப்பு. மூணாம் நம்பர் ஜன்னல்ல புகை வருதுங்கிறது பிரச்சனை இல்லை, மொத்த வீடு பத்திக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை. நீங்க ஓடி போய் ஜன்னல் அமுத்துறீங்க, ஜன்னல் அமுத்துருச்சு, கொக்கி போட்டீங்க, புகை வெளியே வரல, குணப்படுத்துறீங்களா, சரி பண்ணிட்டீங்களா, என்ன ஆகும்? மொத்த வீடு பத்தி எரிஞ்சிருமா? நீங்க புரிஞ்சுக்கங்க, யாருக்காவது மூட்டுல வலி வந்தா மூட்டு என்ற ஜன்னலில் புகை வருது அப்படிங்கிறது நினைச்சிட்டு இருக்கிறோம், இல்ல மொத்த உடம்பு பத்திக்கிட்டு எரியறதுனால மூட்டுங்கிற ஜன்னல புகை வருது, இதுதான் உண்மை. அப்போ இந்த மூட்டுல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா குணப்படுத்த முடியாது, மொத்த உடம்பையும் அவிக்கணுமா? அப்ப ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா மொத்த வீடு பத்திக்கிட்டு எரியும், ஏன் மூட்டு மட்டும் வலிக்கும்? அந்த பொருளை அதிகமா சாப்பிடுறது மூட்டாகும். எந்த பொருள் கெட்டு போச்சோ அந்த பொருளை உடம்புல எந்த உறுப்பு அதிகமா பயன்படுத்துதோ அந்த உறுப்பில் முதல் முதல்ல நோய் தெரியும். அந்த உறுப்புல நோய் இல்லை, அந்த உறுப்பு தான் சிம்டம் காமிக்குது, உடம்புல ரத்தத்துல ஏதோ ஒரு கம்மியா போச்சு கெட்டு போச்சுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா அந்த உறுப்பே தவிர அந்த உறுப்பில் நோய் இல்லை. அதனால இப்ப நாம அஞ்சு நோயில ஒரு நோயை பத்தி விளக்கமா பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் போக போறோம். நல்லா புரிஞ்சுக்க, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா எல்லா உறுப்புக்கும் நோய் வரும்.